ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்டைரி. என்னோட நேம் சுதாஸ்ரினிவாசன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய லேடிஸ் வந்து கேட்குறீங்க, நம்மளோட பிரஸ்ட் சைஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நேச்சுரலி அதுவும் வீட்டில் இருந்தபடியே எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலி நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது, பட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து நம்மளே வந்து ரிஸ்கில் கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அது எல்லாமே. பட் இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி ரிஸ்க் ஆக்காமல் நம்மளே வீட்டில் இருந்தபடியே சில ஹெர்பல் ரெமெடிஸை வந்து ட்ரை பண்ணி நம்மளோட பிரஸ்ட் சைஸை வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ரெமடியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, அந்த ரெமடி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. பட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், பட் இதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் இப்போ வந்து நான் உங்களுக்காக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம நேச்சுரலி வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமடிஸ் வச்சு நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன பேக் மட்டும்தான், அதை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட பிரஷ் சைஸை வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைஸில் இருந்தாலுமே அது வந்து அழகு தான், அது வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் நம்மளோட பர்சனாலிட்டி வந்து நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வந்துடுது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு ரீசன் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது, அதையும் நம்ம வந்து யோசிக்கணும். நம்மளோட பாடி என்ன தான் குண்டாக இருந்தாலும் ஹைட்டாக வெயிட்டாக இருந்தாலும் நம்மளோட பாடியில் சுரக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி செஸ்ட் வந்து அவ்வளோ வளராது. ஸோ அது ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நம்மளோட பாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து நம்மளோட பிரஸ் சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலில் நம்மளோட பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலி நமக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து இன்டேக் பண்ணலாம். லைக் ஃப்ளாக் சீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா ட்ரைடு சீட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் சோயாபீன்ஸை கூட நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கலாம். அப்படின்னா செசேமே சீட்ஸ், அதாவது எள்ளு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கும்போது நேச்சுரலாகவே நம்மளோட பிரஸ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்டர்னலி சில பேக் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட பிரஸ் சைஸ் வந்து நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம் தான். நான் அந்த வெந்தயம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் இதோட வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து ரெடி. 2:1 மாதிரி நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணோம். அதாவது 2 பங்கு வெந்தயத்தோட பவுடர்னா 1 பங்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை போட்டு அதோட தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா நம்மளோட பிரஷ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒன்றுமே இல்லை, இந்த பேக்கை நீங்கள் எடுத்து உங்களோட பிரஷில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. அப்வர்ட் டைரக்ஷன்லையும் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். இது ரெண்டு வழியும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 நாள்லேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயங்கர நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களால் கண்கூட வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட் வந்து 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமே உங்களோட பாடியில் நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ நேச்சுரலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெமெடியை தவிர எந்த ரெமெடியுமே அவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கவே கொடுக்காது. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து முன்னாடியே ரெடியானாவே போதும். இதை ஒரு நாளைக்கு 2 முறை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் 30 நாள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரஷ் சைஸ் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து இதனாலேயே வந்து நான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு சூட் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம். அப்படிலாம் குளிக்கிறதா இருந்தாலும் குளிச்சிடலாம். வெரி வெரி சிம்பிள் இதை யூஸ் பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து 100% ஷுவராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல சேஞ்சஸே உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐல் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.